புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். மனித வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களை வாரந்தோறும் உங்களுக்கு சொல்லிட்டு வர நம்ம பரிகார பலன்கள் நிகழ்ச்சியில் முப்பெரும் தேவியர்களான துர்கை, லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதியை கொண்டாடி மகிழ்கிற நவராத்திரி காலங்களில் இன்னும் என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சாலோ கடைபிடிச்சாலோ அது இன்னும் நம்ம வாழ்க்கையை பிரகாசமாக வைக்கும்னும் கூடுதலான ஆன்மீக தகவல்களையும் இந்த வார பரிகார பலன்கள் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் இதையெல்லாம் எளிமையாகவும் அழகாகவும் அற்புதமாகவும் சொல்கிற நம்ம ராஜயோகம் டாக்டர்.K.ராம் சாரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓம் தத்பருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர்.K.ராம். முதல் கேள்வியே பார்த்தீங்கன்னா அமாவாசையை பற்றி. மாதம் மாதம் வந்து அமாவாசை வருவது வழக்கம். வருடத்தில் 12 அமாவாசை இருந்தாலும் மகாலய அமாவாசைக்குன்னு தனி சிறப்பு இருக்கு. நாளைக்கு மகாலய அமாவாசை, அதனுடைய சிறப்புகள் பற்றி சொல்லிடுங்க சார். பொதுவாக மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையை விட புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு மகாலய அமாவாசை அப்படிங்கிற ஒரு சிறப்பு தகுதி இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டுள்ள ஒரு உண்மையான நியதியாக இருந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த மகாலய அமாவாசைக்கு சிறப்புகள் அப்படிங்கிறது பல்வேறு விதமான நூற்றுக்கணக்கான சிறப்புகள் இருந்துட்டு இருந்தால் கூட இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு தான் உங்களுடைய முன்னோர்கள், அதாவது மறைந்த இறந்த முன்னோர்கள் உங்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான காலம் இந்த அமாவாசை திதி வரக்கூடிய காலம்தான். அதாவது புரட்டாசி மாசத்துல மகாலய அமாவாசை இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆத்மா உங்களோடு பயணிக்கக்கூடிய, உங்களோடு உங்களுடைய இல்லத்தில் வாழக்கூடிய மிகப்பெரிய தகுதி இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது ஆடி மாச அமாவாசை வரும் பொழுது, பொதுவாகவே தமிழ் மாதம் 12 மாதங்கள் இருந்தால் கூட ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை புரட்டாசி மாசத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்குது. எதனால் இந்த மூன்று அமாவாசைகளுக்கு பெருமை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி அமாவாசை என்று உங்களுடைய முன்னோர்கள் வானுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த முன்னோர்களுடைய ஆத்மா வந்து பூமிக்கு, இந்த அதாவது நம்மளுடைய பூமிக்கு வந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு அந்த நாள் தான் ஆரம்பிக்குது. மேர் உலகத்தில் உள்ளவங்க, வான் உலகத்தில் உள்ளவங்க, விண் உலகத்தில் உள்ளவங்க இந்த பூ உலகத்திற்கு, அதாவது இந்த புண்ணிய பூமி என்று சொல்லக்கூடிய நம்ம பூமிக்கு வந்து வருகை தரக்கூடிய விஜயம் செய்யக்கூடிய அந்த ஆரம்பம் வந்து ஆடி அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பித்த அந்த பெரியவங்களுடைய பயணம் வந்து இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு பூமியை வந்து சேர்ந்தடைஞ்சு இந்த மகாலய பட்சம் சொல்கிறோம் இல்லையா, இந்த அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய, அதாவது அமாவாசைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பௌர்ணமியிலிருந்து அடுத்து வரக்கூடிய 14 திதிகளில் வந்து மகாலய பட்சம்ங்கிற ஒரு சிறப்பு வந்துட்டு இருக்குது. இந்த மகாலய பட்சம் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நம்மளோட நம்ம பூமியில் வந்து வசிக்கக்கூடிய இருக்கக்கூடிய அமைப்பு கிடைச்சிருது. ஆனால் அதுவே இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூமியில் உங்களுடைய ஆத்மாக்கள், அதாவது உங்களுடைய மறைந்த முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய வீட்டுக்கே வந்து பயணிக்கக்கூடிய, உங்களோடு பயணம் செய்யக்கூடிய உங்களோடு இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் தரக்கூடிய அற்புதமான நிகழ்வு இந்த மகாலய அமாவாசை அன்று மட்டும்தான் இருந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சிறப்பு இந்த மகாலய அமாவாசைக்கு இருக்கிறதுனால உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமோ அனுகிரகமோ உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு வந்து மன்னிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையணும் அப்படின்னா இந்த உலகத்தில் கலிகாலமாக இருந்தால் கூட கஷ்டகாலமாக இருந்தால் கூட இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவதற்கும் அதிர்ஷ்டமான வாழ்க்கையை சந்திப்பதற்கும் வந்து உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான திடகாத்திரம் கிடைக்கிறதுக்கு, ஆயுள் தீர்க்கமான வாழ்வு அமையிறதுக்கு ஆன்றோர்களுடைய ஆசீர்வாதம் அருமையாக கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு மகத்துவம் பெற்ற இந்த மகாலய அமாவாசை பொறுப்பாக இருக்குது அப்படிங்கிறத சிறப்பு. மகாலய அமாவாசையினுடைய சிறப்பு வந்து ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சார். அதே மாதிரி நவராத்திரி தொடங்கவிருக்கு. இந்த 9 நாட்களும் பெண்கள் அவங்களுடைய வீட்டில் கொலு வச்சு திருவிழா கோலமாக எல்லாரோட வீடும் பெரும்பாலான எல்லாரோட வீடுகள்லையும் இருக்கும். கொலு வைக்கிறது, ஈவினிங் ஆனால் வந்து சுண்டல் செய்கிறது, பெண்களுக்கு வந்து வீட்டுக்கு வரவழைச்சு அவங்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுக்கறது, இதெல்லாம் தாண்டி முதல்ல வந்து நவராத்திரி எதுக்காக நம்ம கொண்டாடுறோம், நவராத்திரியோட சிறப்புகள் என்ன அதை சொல்லிடுங்க. அதாவது கஷ்டம் அப்படிங்கிறது நல்ல விதமான கஷ்டமாக இருந்தாலும் சரி, நாசுக்கான கஷ்டமாக இருந்தாலும் சரி, மறைமுக
சுமூகமான தொல்லைகளாக இருந்தாலும் சரி, நேருக்கு நேர் எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான அத்துணை விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் நவராத்திரிக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. நவம் அப்படின்னா ஒன்பது. அதே மாதிரி இந்த நவராத்திரி அப்படிங்கிறது இந்த ஒன்பது கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான அமைப்பு வாங்கி வந்திருந்தாலும் அந்த மாதிரியான அமைப்புகளை வந்து நீங்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய தற்காத்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தைரியத்தை இந்த தைரிய லட்சியமும் செல்வ லட்சியமும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த நவராத்திரி வழிபாட்டுக்குண்டான மிகப்பெரிய ஒரு சிறப்பாகவே இருந்துட்டு இருக்குது. ஆண்களுக்கு சிவராத்திரி, பெண்களுக்கு நவராத்திரி அப்படின்னு அன்றைய நாள்லேயே ஆண்டோர்கள் நமக்கு வந்து அடிப்படையாக சுருக்கமாக சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த பெண்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும், பெருவாரியான பிரச்சனை இருந்தாலும், புகுந்த வீட்டில் பிரச்சனை இருந்தாலும், பிறந்த வீட்டில் பிரச்சனை இருந்தாலும், கணவன் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும், இவ்வளவு நாளாக நீங்கள் கோயிலில் பண்ணக்கூடிய அர்ச்சனைகளுக்கு கிடைக்காத மிகப்பெரிய ஒரு கர்ஜனை, மிகப்பெரிய ஒரு வீரியம் இந்த நவராத்திரி சம்பந்தப்பட்ட ஒன்பது நாட்களில் பண்ணக்கூடிய வேண்டுதல் அல்லது பிரார்த்தனை அல்லது வந்து நமஸ்காரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட இந்த நவராத்திரி காலம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலங்களில் அந்த ஒன்பது நாளுமே உங்களுக்கு நேரம் இருந்து வசதி வாய்ப்பு இருந்தது அப்படின்னா வீட்டில் வந்து கொழு வச்சு, பொம்மைகளை வச்சு, சாமி விக்கிரகத்தை வச்சு, நாலு பேரை வரவழைச்சு, சந்தன குங்குமம் மங்கள பொருட்களை கொடுத்து, ஏதாவது வஸ்திரம் கொடுத்து, ஏதாவது இனிப்பு கொடுத்து இந்த நவராத்திரியை வந்து கொண்டாடி நீங்கள் வந்து வழிபாடு வச்சுக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் உத்தியோக ரீதியாகவோ, வேலை பளு காரணமாகவோ, வியாபார ரீதியாகவோ, வெளி மாநிலம், வெளியூர், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ இந்த மாதிரி கொழு வச்சு வழிபட முடியாத சூழல் இருந்துட்டு இருக்கலாம். அப்படி உள்ளவங்க சாதாரணமே ஒன்பது நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா பெண் தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். நீங்கள் வீட்டில் கொழு வச்சு நாலு பேர்த்துக்கு நீங்கள் சுண்டல் கொடுத்தா தான் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்ல கிடையாது. வசதி இருந்தால் நீங்கள் செய்யலாம், வசதி இல்லாதவங்க நீங்கள் பயப்பட வேண்டாம். சாதாரணமாகவே இந்த ஒன்பது நாளும் ஒன்பது பெண் தெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வருவது நல்லது. அது லட்சுமியாக இருக்கலாம், சரஸ்வதியாக இருக்கலாம், தைரிய லட்சுமியாக இருக்கலாம், வீரிய லட்சுமியாக இருக்கலாம், காமாட்சியாக இருக்கலாம், திரௌபதி அம்மனாக இருக்கலாம், மீனாட்சியாக இருக்கலாம், இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த ஒன்பது நாளில் வந்து கடைசி வரக்கூடிய ஒரு ஐந்து நாட்களோ அல்லது நான்கு நாட்களோ கண்டிப்பாக ஆக்ரோசமான தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய, உக்ர தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த துர்க்கையம்மன் சம்பந்தப்பட்ட வழிபாடு, காளியம்மன் சம்பந்தப்பட்ட வழிபாடு, அதாவது காளி தேவி வழிபாடு, இந்த மாதிரியான வழிபாடுகளை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த ஒன்பது நாளுமே ஒன்பது கோயிலில் வழிபாடு வச்சுக்கிட்டு அந்த ஒன்பது கோயிலில் உங்கள் கையால் நெய் விளக்கு ஏற்றி வச்சு நமஸ்காரம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக விழி பிதுங்கி நிற்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வழி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த நவராத்திரி பிரார்த்தனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதே மாதிரி நவராத்திரி கொழுகில் வந்து விதவிதமான பொம்மைகளை வைக்கிறது அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நம்மளுடைய செல்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆடம்பரமாக காட்டிக்கிறதுக்காக டாம்பிகமாக வெவ்வேறு விஷயங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இப்போ இருந்துட்டு இருக்குது. வாழ்க்கைக்காக வழிபட வேண்டிய நவராத்திரி திருவிழாக்களில் வலைதளத்தில் போடுவதற்காகவே விதவிதமான பொம்மைகளை வந்து கலர் கலரான ஒரு பொம்மைகளை பொருட்களை வைத்து வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு சூழலும் இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே நவராத்திரியில் விழுந்து விழுந்து வழிபாடு பண்ணுவதை விட உங்களுடைய நவராத்திரி கொழுவில் வைக்கக்கூடிய பொம்மைகளில் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி நீங்கள் நவராத்திரி கொழுவில் வச்சீங்க அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சீக்கிரமே நிறைவேறுது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. சாதாரணமாக உங்களுடைய குடும்பத்தில் திருமண வயசு வந்து திருமண வயசை கடந்து முதிர்கண்ணியாக உள்ளவர்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலையே அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த பொண்ணு சம்மதம் கொடுக்காமல் இருக்குது அப்படின்னு கவலையில் உள்ளவங்க இந்த நவராத்திரி கொழுவில் வைக்கக்கூடிய பொம்மையில் ஒரு பொம்மை நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரி, இன்னொரு பொம்மை வந்து அந்த தாளம் தவில் தட்டுற மாதிரி, அதாவது கிட்டி மேளம் கொட்டுற மாதிரி பொம்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் கிராமப்புறங்களில், சாதாரண சின்ன சின்ன கடைகளில். அந்த மாதிரி பொம்மைகளை வந்து அந்த சுப நிகழ்ச்சிக்கான பொங்கல் அந்த பொம்மைகளை வாங்கி நவராத்திரி கொழுவில் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அடுத்த நவராத்திரி வருவதற்குள்ளாக பெண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் நல்ல வகையில் ஆடம்பரமான வகையில் ஆர்ப்பாட்டமான வகையில் திருமணம் நடக்கும். அதே மாதிரி ஒருவருக்கு வந்து வாகனம் வேணும்னு வைங்களே, எனக்கு வாகனம் இல்லாமல் இருக்குது, வாகனம் ஒரு சின்ன வாகனம் இருந்தது அப்படின்னா எனக்கு உத்தியோகம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் கடன் இருந்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி வாகனமே இல்லாதவங்க, வாகனம் வாங்க முடியாதவங்க, வாகனம் வாங்கி அதை வந்து முழுமையாக அனுபவிக்க முடியாமல் கடன் தொலையில் உள்ளவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களில் வந்து இந்த நவராத்திரி குழுவில் ஒரு வாகன பொம்மை, இரண்டு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, நான்கு சக்கர வாகனமாக இருந்தாலும் இந்த மாதிரியான பொம்மைகளை வாங்கி வச்சு நவராத்திரி குழுவில் ஒன்பது நாளும் வழிபாடு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வழிபாடு பண்ணக்கூடிய இந்த பொம்மைகளை வந்து யாராவது சிறுவர்களுக்கு, முன்பின் தெரியாத சிறுவர்களுக்கு தானம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய சில நாட்களிலேயே ஒரு தொண்ணூறு நாள் அல்லது நான்கு மாதங்களுக்குள்ளாக கண்டிப்பாக நீங்கள் சொந்த வாகனம் வாங்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான சூழல் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்கும். நவராத்திரி எப்படி வழிபாடு செய்யணும் அதனுடைய சிறப்பு மட்டும் சொன்னது மட்டும் இல்லாமல் என்னென்ன பொம்மைகள் வச்சா அதற்கான பலன் என்ன அப்படின்னும் ரொம்பவே
சூப்பராக சொன்னீங்க சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய பொம்மைகள்லாம் வைக்கிறாங்க. அதே மாதிரி கொலு அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறது வந்து காலம் காலமாக வழக்கமாக இருந்துட்டுருக்கு. அந்த ரிட்டர்ன் கிஃப்டில் என்ன மாதிரியான பொருட்கள் வந்து இருந்தால் சிறப்பாக இருக்கும்? பொதுவாகவே சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது, அத்தோடு ஒரு இனிப்பு கொடுக்கறது சாலை சிறந்ததாக இருந்துட்டு இருக்குது. அதற்கும் மேற்பட்டு உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தது அப்படின்னா தாராளமாக ஒரு வஸ்திரம், அதாவது பெண்களுக்கு வந்து புடவை கொடுக்கலாம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த புடவை அப்படிங்கிற பேரில் கொடுக்க முடியாத பட்சத்துக்கு பிளவுஸ் அப்படிங்கிற ஜாக்கெட் பெட்டை கொடுத்துட்ருக்குறோம். ஜாக்கெட் பெட்டு, அதாவது தனிப்பட்ட முறையில் பிளவுஸ் அப்படிங்கிற ஜாக்கெட் பெட்டை அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு தான தர்ம சாஸ்திரம் சொல்லியிருக்குது. நம்மளுடைய நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லியிருக்கிறோம். அது நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து கமெண்ட்ஸில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ நவராத்திரிக்கு நாங்கள் என்ன கொடுக்குறது அப்படின்னு. நீங்கள் கொடுத்த ஆகணும்னு கிடையாது, அப்படி கொடுத்து ஆகணுங்கிற ஒரு தீர்க்கமான சிந்தனை விருப்பம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஒரு புடவை வாங்கி கொடுங்க. உங்கள் சக்திக்கு தகுந்த அளவுக்கு புடவை வாங்கி கொடுக்கலாம். அந்த புடவையிலேயே பிளவுஸ் அதாவது ஜாக்கெட் பெட்டு இருந்துகிட்ருக்குது அந்த மாதிரி கொடுக்கலாம், அது தவறு கிடையாது. அப்படி முடியல அப்படின்னா நீங்கள் கொடுக்காமல் இருக்கலாம். தனிப்பட்ட முறையில் பிளவுஸ் பிட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய யோகம் மற்றவர்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும், அல்லது மற்றவங்களுடைய தரித்திரம் உங்களை பாதிக்கக்கூடிய சூழல் இருக்குங்கிறத நீங்கள் நிச்சயமாகவே நான் சொல்கிறத விட கடந்த காலங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை நினச்சி பாருங்கள், நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய தகுதி இருந்துகிட்ருக்கும். அதனால் இந்த மாதிரி பொருட்களை கொடுக்கலாம், அதில் ஒரு இனிப்பை கொடுக்கலாம். நவராத்திரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பொதுவாகவே இனிப்பு அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக இந்த கருப்பட்டி சம்மந்தப்பட்டது, வெள்ளம் சம்மந்தப்பட்டது, நாட்டு சக்கரை சம்மந்தப்பட்டது தான் சாஸ்திரத்தில் கொடுத்துருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தவங்க வந்து நமக்கு ஒரு கூச்சமாக நினைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பொதுவாகவே இந்த மாதிரி கரும்பு சக்கரை நாட்டு சக்கரை கிடைக்காம இருந்தது அப்படி கொடுக்க முடியாமல் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் டைமண்ட் கற்கண்டு கொஞ்சமாக கற்கண்டு வாங்கி கொடுக்கலாம். நம்ம சாக்லேட் வச்சுக்கிறோம், எங்கள் தாத்தா வெளிநாடு போயிட்டு வந்தார், எங்கள் மச்சான் வெளிநாடு போயிட்டு வந்தார் அப்படின்னு பெருமைக்காக இந்த வெளிநாட்டு சாக்லேட் அப்படிங்கிற விஷயம் எந்த ஒரு சூழலிலும் எந்த ஒரு விழாக்களிலும் எந்த ஒரு ஒரு சுப நிகழ்ச்சிகளிலும் சாக்லேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்க சொல்லி நம்ம சாஸ்திரம் சொல்லலை, மேலை நாட்டு சாஸ்திரத்தை பார்த்து நாம தான் வந்து தன்னுடைய அதாவது நம்முடைய ஆடம்பரத்தை காட்டுறதுக்காக அதிகபட்ச விலையில் சாக்லேட் வாங்கக்கூடிய விஷயத்தை வச்சுட்டுருக்கிறோம். ஆனால் டைமண்ட் கற்கண்டு சம்மந்தப்பட்ட நாட்டு சக்கரை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதனுடைய பலனை வந்து அடுத்து வரக்கூடிய சில காலங்களில் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி மிகுதியாக இருந்துகிட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக சாக்லேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து தவிர்த்துட்டு டைமண்ட் கற்கண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை படைக்கிறது அடுத்தவர்களுக்கு கொடுக்கறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இது வந்து ஒரு பொதுவான கேள்வி தான், திருமணமான பெண்கள் அம்மா வீட்டிலிருந்து எடுத்து செல்லக்கூடாத பொருட்கள் அப்படின்னா என்னென்ன பொருட்கள் சார்? பொதுவாகவே திருமணமான பெண்கள் அம்மாவுடைய வீட்டிலிருந்து எடுத்து வரக்கூடாத பொருட்கள் வந்து நிறைய பொருட்கள் இருந்துகிட்டு இருக்குது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா வீட்டிலிருந்து வரக்கூடியது, அம்மா வீட்டில் உங்களுக்கு ரொம்ப செல்லமாக வளர்த்திருப்பாங்க, அந்த செல்லமான குணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர வேண்டாம். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் வல்லமையோடு வாழ வேண்டியது இருக்குது, பல விஷயங்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டியிருக்குது, நிறைய விஷயங்களுக்கு வந்து சந்தோஷப்படுவது அப்படிங்கிறத விட சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படுது புகுந்த வீட்டில் ஒன்று. இதெல்லாம் வந்து பொருள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த வீட்டிலிருந்து குத்து விளக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது, குங்கும சிமிழ் எடுத்துகிட்டு வரக்கூடாது, கொடை என்று சொல்லக்கூடிய அந்த சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் திருமணம் பண்ணாங்கன்னு வைங்களே இந்த கொடை காலணி செருப்பு மட்டும் வாங்கி கொடுப்பாங்க. இது வந்து வீட்டிலேருந்து எடுத்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அது ஒரு சீதனமாக வச்சு ஒரு இரும்பு பொட்டி தகர பொட்டி ஒன்று, ஒரு கொடை ஒன்று, அதே மாதிரி இந்த செருப்பு சம்மந்தப்பட்ட காலணி சம்மந்தப்பட்டதை ஒரு சீராக சடங்காக வாங்கி கொடுப்பாங்க. ஏன் வாங்கி தர்றாங்க அப்படின்னா பிறந்த வீட்டில் எடுத்துகிட்டு வர வேண்டாம், நீங்கள் போகிற வழியில் அதாவது மணமகனுடைய வீட்டுக்கு போகிற வழியில் வந்து ஏதாவது ஒரு கடையில் நிறுத்தி இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சீதனமாக வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி செருப்பாக இருந்தாலும் கொடையாக இருந்தாலும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்காக இருந்தாலும் குங்கும சிமிழாக இருந்தாலும் அந்த பிறந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பீரோ சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பிறந்த வீட்டிலேருந்து எடுத்து வராமல் இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக பிறந்த வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பிறந்த வீட்டில் பயன்படுத்திய பூஜை ஜாமான்கள் எதுவாக இருந்தாலும் சுவாமி படம் எதுவாக இருந்தாலும் அந்த சுவாமி படங்களை பூஜை ஜாமான்களை புகுந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருந்துட்டு இருக்கோம். எவ்வளவு தான் புகுந்த வீட்டுக்கு நீங்கள் போயிருந்தாலும் உங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தை மறக்காமல் வருஷம் ஒரு முறை நீங்கள் மட்டாவது தனியாக போய் குலதெய்வ கோயிலில் வழிபாடு வச்சுக்கிறது நல்லா இருந்துட்டு இருக்கோம். கணவர் வந்தால் நல்லது, குடும்பத்தோடு போனால் நல்லது, மாமியார் வந்தால் நல்லது, அந்த மாமியாரே சாமியாராடி வராமல் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மறு திருமணத்திற்கு போகாமல் வெகு விமரிசையான வாழ்க்கை வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்கும். அதே மாதிரி இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் நீங்க சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் கூட நேர்கள் தொடர்ச்சியா இதை பத்தி கேட்டுட்டே இருக்கிறதுனால இந்த கேள்வியை கேட்கிறேன். கடன் தொல்லை இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா ஒரு மூணு வழி கேட்கிறாங்க சார்,
எளிமையா இருந்தா சொல்லுங்க. கடன் தொலையிலிருந்து விடுபடுவதற்கு மூன்று வழி அப்படிங்கறத விட 300 வழிகள் 3000 வழிகளை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஆனால் அத்தனை வழிகளை நீங்கள் கடைபிடிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால எளிமையான வழிமுறைகளை நம்மளுடைய ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியிலையும் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி புதுயுகத்தில் வரக்கூடிய பரிகார பலன் நிகழ்ச்சியிலையும் வந்து நிறைய நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இருந்தாலும் இந்த மூன்று வழி அப்படின்னு என்னை வந்து ஆர்டர் போட்டு கேட்டதுனால அதில் முதல் வழி கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. இருந்தாலும் அதை வந்து ஏற்றுக்க முடியாது. இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். அதனால் வாங்கிய கடன் தொலைந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சனிக்கிழமை நாட்களில் இப்போ ஒருவருக்கு வந்து 1 லட்சம் கடன் வாங்கினீங்கன்னு வைங்களேன், அந்த 1 லட்சம் கடன் வாங்கினதுக்கு வந்து அந்த 1 லட்சத்தை வந்து முழுமையாக நம்ம வந்து சம்பாரித்து கொடுக்க முடியாத ஒரு சூழல் வந்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு 5000-10000 கொடுக்கலாம் இல்லையா, அல்லது ஒரு 1000 சனிக்கிழமை நாட்களில் மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே இந்த வேப்பங்கொழுந்துன்னு சொல்லுவாங்க, வேப்ப இலைன்னு சொல்லுவாங்க, அது முத்துணை இலையாக இருந்தாலும் சரி கொழுந்தாக இருந்தாலும் சரி, யாருக்கு பணம் கொடுக்க போகிறீங்களோ அந்த கடனை செலுத்த போகிறீங்களோ அந்த தொகையில் ஒரு சிறு தொகை ஒரு 1000 ரூபா மட்டும் எடுத்து வச்சுக்கங்களேன். உதாரணமாக 1 லட்சம் கொடுக்க வேண்டிய அந்த தொகையில் வந்து ஒரு 1000 மட்டாவது சனிக்கிழமை மாலை நேரத்தில் எடுத்து வச்சு அதை ஒரு இரும்பு பெட்டியில் வச்சு அந்த இரும்பு பெட்டிக்குள்ளே கொஞ்சம் வேப்பிலை போட்டு வச்சுருங்க. அந்த வேப்பிலையோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டிக்காயின்னு சொல்லுவாங்க, அந்த எட்டிக்காய் போட்டு வைக்கலாம். இந்த எட்டிக்காய் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு உப்பு, அதாவது கல்லுப்பு சொல்லக்கூடிய ஒரு கொஞ்சமாக உப்பு அந்த பெட்டிக்குள்ளே போட்டு வச்சுட்டு அந்த பெட்டியை மூடி உங்களுடைய பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்டுங்க. இந்த கடன் வந்து எந்த நேரத்தில் வாங்கணுமோ திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழல் இருந்துட்டு இருக்குது. இந்த கடனுக்கு நான் சம்பாரித்து தரேன் அப்படிங்கிறத விட எனக்கு திடீர்னு வருமானம் வந்து, அதாவது சம்பாதிக்கிறதுக்கு மேலே எனக்கு வந்து உபரியாக வருமானம் வந்து இந்த கடனை வந்து நான் சீக்கிரமே கொடுத்து முடிச்சிடணும், நான் சொன்ன வாக்கு நான் காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நினச்சி எந்த தெய்வமாக இருந்தாலும் வழிபாடு வச்சுக்கோங்க. அப்படி வழிபாடு வைக்கும் பொழுது முக்கியமாக நவ கிரகங்களை நினைச்சுக்கோங்க, குலதெய்வத்தை நினைச்சுங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக கால பைரவரை நினைச்சுங்க. இந்த இரும்பு பெட்டியை எந்த இடத்துல வச்சு கும்பிடணும் அப்படின்னா, நிறைய சாமி இருக்கணும் அப்படிலாம் கிடையாது, உங்களுடைய பூஜை அறையில் எந்த சாமி இருந்தாலும் சரி அந்த சாமிக்கு முன்னாடி வச்சுங்க. ஆனால் இந்த பெட்டியை பூஜை அறையில் வைக்கும் பொழுது பூஜை அறையில் சாமி சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ மட்டும்தான் தந்துட்டுருக்கணும். தேவையில்லாத அங்கே எந்திரம் வாங்கினேன், இங்கே இது வாங்கினேன், இங்கே ரச்சை வாங்கினேன், அங்கே கயிறு வாங்கினேன்னு கண்டதெல்லாம் இருக்கக்கூடாது. கடவுளுடைய படம் மட்டும்தான் பூஜை அறையில் இருக்கணும். அந்த கடவுளுடைய படத்துக்கு முன்னாடி இந்த இரும்பு பெட்டிக்குள்ளே இந்த மாதிரியான வேப்பந்தலையை போட்டு வச்சு கல்லுப்பு போட்டு வச்சு இந்த காய் போட்டு வச்சு நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணி ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில் கொண்டு போய் அந்த காசை கொடுங்க. கொடுத்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடனுக்கு உண்டான பணம் வந்து ஏதாவது ஒரு வகையில் திடீர்னு கிடச்சி இந்த தொந்தரவே வேண்டாம்னு நினைக்கிற அளவுக்கு வெகு சீக்கிரமே கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கும். இந்த எட்டிக்காய் சொன்னோம் இல்லையா, இந்த எட்டிக்காய் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கடன் கொடுத்துட்டு உங்களை வந்து தேவையில்லாமல் பேசினார் இல்லையா, நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்தவர் வந்து கடனை கேட்டால் பரவாயில்ல, கடனுக்கு மேலே தேவையில்லாத தன்னுடைய கௌரவம் பாதிக்கிற மாதிரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்மைகள் அதாவது பெண்களை வந்து பாதிக்கிற மாதிரியான அவலமான சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு ஏற்படுது. அந்த அவலமான சூழ்நிலையை ஏற்படுத்திய அந்த மனுஷால் முன்னாடி நீங்கள் மிகப்பெரிய கௌரவமாக வாழக்கூடிய மிகப்பெரிய தகுதியை இந்த சிறு பரிகாரம் செய்யுது அப்படிங்கிறது மிகப்பெரிய அம்சமாக வந்துட்டு இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் ஏளனம் பண்ணவங்கள்லாம் இன்றைக்கி வந்து எந்த மூலையும் இல்லாமல் உட்கார்ந்து இன்றைக்கி நான் மிகப்பெரிய ஒரு அமைப்பாக மிகப்பெரிய அதிகாரமாக வாழக்கூடிய தகுதி கூட இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்களில் கிடைச்சிது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த புதிய நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு பூரணமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். சார், பொதுவாகவே நான் எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பெரும்பாலான நேர்கள் வந்து ஒரு கஷ்டத்துலையும் துன்பத்திலையும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு நம்பிக்கை வேணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்பெஷலாக ஒரு மோட்டிவேஷன் வேணும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லும்போது அவங்களுக்கு அந்த நம்பகத்தன்மை வந்து அதிகமாகவே இருக்குது. அந்த வகையில் இந்த வாரம் மகாலய அமாவாசையினுடைய சிறப்பு, நவராத்திரி வழிபாடு எப்படியெல்லாம் பண்ணால் நன்மை பயக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு இந்த கடன் தொலையிலிருந்து விடுபடணும் அப்படின்னா ஒரு எளிமையான பரிகாரம் இந்த வாரம் பரிகார பலன்கள் நிகழ்ச்சியில் எங்களுக்காக சொன்னீங்க, மிக்க நன்றி. பொதுவாகவே கஷ்டப்பட்டவங்க கடவுளை நம்புறாங்களே இல்லையோ, நம்ம நிகழ்ச்சியை நம்பி மகிழ்ச்சியோடு நெகிழ்ச்சியோடு எதிர்பார்ப்போடு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து அனுமானம் இல்லாத மந்திரத்தை சொல்றது, தேவையில்லாமல் பொழுதுபோக்காக கதை சொல்றது, அந்த மாதிரி இல்லாமல் உண்மையாலுமே உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை பயக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதே மாதிரி நிறைய விஷயங்களை, நிறைய உள்ளார்ந்தமான விஷயங்களை, என்னுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத பட்ட கஷ்டங்களை எல்லாம் வந்து மிகப்பெரிய அருமையான வகையில் என்னுடைய ராஜயோகம் அதாவது யூடியூப்பில் ராஜயோகம் டிவி போனீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். நான் சொல்லக்கூடியது இந்த விஷயத்தை செஞ்சு பாரு, இந்த சாமியை கும்பிட்டு பாருன்னு கிடையாது, இந்த விஷயத்தை செஞ்சாலோ இந்த சாமியை கும்பிட்டாலோ நிச்சயமாக நீங்கள் நல்லா இருக்க முடியுங்கிற விஷயத்தை மிகப்பெரிய ஆராய்ச்சியோடு அதை அனுபவிச்சு தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த உலகத்தில் கெட்டவங்கள்லாம் எப்படியோ புழைச்சிக்கிறாங்க, நல்லவங்க தான் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நடுநிலையோடு உணர்ந்ததுனால தான் மிகப்பெரிய நியாயமான விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கை
கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரோட நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற அன்பான நேர்களே, உங்கள நிறைய பேருக்கு சார் நேர்ல பார்த்து உங்களுடைய முழு ஜாதகத்தையும் உங்களுக்கான யோகங்களையும் பலன்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். நிச்சயமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது இப்ப கீழே ஸ்க்ரால் ஆயிட்டிருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. அது என்ன ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது நானும் ஒரு முறை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 9940431377, செகண்ட் நம்பர் 9952991118. இந்த ரெண்டு நம்பர்ஸில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த வார பரிகார பலன்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது பொதுவான பரிகார பலன்கள் தான். உங்களுக்கான பிரத்யேகமான பரிகாரங்கள் ஏதாவது செய்யணும், உங்களுடைய வாழ்க்கை மேம்படணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேரில் வந்து சாரை பார்க்க முடியாதவங்க ஃபோன் மூலியமாகவும் உங்களுடைய முழு ஜாதகத்தையும் அதற்கான பலன்களையும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரோட நிகழ்ச்சியை எப்போ வேணாலும் புதியுகம் யூடியூப் சேனலில் பார்த்து பலனடையலாம். அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.